गुड मॉर्निंग स्टूडेंट चला कुटीस लार साप्टिंग ला नी टेर किंग ला कुलचे मापा पढ़ी के पोला मा आंगे पोनवारों मिसी इंदा कदा उंगल क सुनने नीर विलया डेल तन्नीला आला माना पाउडी क्ला नम्मा पोहा कुड़ा दे अबड़ी पोना नम्मा तन्नीला मूल हीरोन सुनने इल्ले आपा इंदा वारा नम्मा इन्ना कदा पाका पोरा ना इंदा वांगे पाकला मान इंगे काकालां परंदिकिट्टिरुक्कु सरिया अंद विलंगुगळ्लाम एंगेयो पोरांग अदु एंगे पोरांग एन्ना सेय्य पोरांग दा इंद कदैल कुडुत्तिरुक्कांग इदु एन्नना इंद काकालां परंदु पोगुदु नरैय काका सेंदु इप्प मान अद पात्तिट्टु केक्कुदु ए इंगे एंगे पोरींग एंगे पोरींग एलारे एंगे पोरींग अबडीन सोलिट्टु इंद मान केक्कु अप्पा काका सोल्लुदु ए इंग लु इक्कु एंगलुक्कु मी ग उ इम मिगवुम पी डी इत्त पिडित्त ई द इत्ति इक्कु इप इडत्तिर्कु पोगीरोम पोगीरोम नी यू इम नी युम बरा ला मे वरला मे एंगलुक्कु मिगवुं पिडित्त इडत्तिर्कु पोगीरोम नी युम वरला मे अबडी इंद काका सोल्लुदु एंगलुक्कु रोम्बा पिडिच्च इडत्तुक्कु पोरोम नी युम वा अबडी सोल्लुदु अप्पा मानु काका एल्लारुम पोरांग इन्नोरु मानु केक्कुदु ए इंगे एंगे पोरींग पोरींग अंद मानु अंद वरिकुदिरैय पात्तु केक्कुदु आ इंद अंद ई द इत्तील अंद इडत्तिल ई रु इंदु इरुंदु को इंदु कोंडु उ ल ग इत तै ए उलगत्तये पा इर इक கலாயும் பார்க்கலாம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயா நீயும் வரையா இந்த வரிக்குதிரை வந்து இந்த மான் குட்டிட்ட கேக்குது அடுத்து கரடி போகுது கரடியை பார்த்துட்டு இந்த மான் எங்க என்ன கேக்குதுன்னா எங்கே போறீங்க அப்படினு கேக்குது அது கரடி என்ன சொல்லுது நாயும் நம் கே இல் பி க लु इक्कु केल्विगलुक्कु आ इंगे अंगे बदिल बदिल की डै इक्कु इम किडैक्कुम नम केल्विगलुक्कु अंगे बदिल किडैक्कुम नीयुम वरलामे नीयुम वरलामेन करडी सोलु अप्पयुम मान पोगल अडुत्तु वंदु ओट्टगच्चिविंगि वरुम ओट्टगच्चिविंगि पोरद पार्त्तुट्टु मान केक्कुदु एंगे पोरींग அதுக்கு ஒட்டகச்சிவிங்க என்ன சொல்லுது ஆ இங் கு அங்கு சே இன் ரா இல் சென்றால் அ ரி வை அறிவை வ ல இர் இத் து இக் வளர்த்து கோ இல் ல லா இம் கொள்ளலாம் அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது ஆ இப்படி அப்படி ஓ இர் ஓர் இடமா அப்படி ஓர் இடமா நா நூ இம் நானும் வருகிறேன் வருகிறேன் அப்படி ஓர் இடமா நானும் வருகிறேன் அப்படின்னு இந்த மான்குட்டி சொல்லுது அது என்ன இடம்பா போ து பொது நூலகம் நூலகம் அதாவது நூலகம் தான் நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம் லைப்ரரிய நூலகம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் லைப்ரரி தமிழில் நூலகம் நூல்கள்னால் என்னப்பா புத்தகம் சரியா இந்த நிறைய புத்தகங்கள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் நூலகம் அங்கே வந்து முத இருந்து நடந்தது எல்லாமே இருக்கும் கதை புத்தகம் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகம் கணித பாடம் சம்பந்தப்பட்டது பொது அறிவு சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த நூலகங்களில் இருக்கும் சரியாப்பா அதை தான் இந்த விலங்குகள்லாம் சொல்கிறாங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் பொது அறிவை வளர்த்துக்கலாம்
இப்ப வெளி வெளிநாட்டுல என்ன நடக்குது எல்லாமே இங்க புத்தகங்கள் இருக்கும், அதை பார்த்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிடலாம். சரியாப்பா, அதுக்கு பேர் தான் நூலகம். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்திலயும் நூலகம் இருக்குது. அது நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்குலாம் மிஸ் புக் எடுத்து கொடுத்து வாசிக்க சொல்லியிருப்பாங்க. நீங்க இப்ப நம்ம யூகேஜில படிச்சிருக்கோம்டா செல்லகுட்டீஸ். நீங்க இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா, நீங்க யூகேஜி படிக்கல, புக் எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா, கதைகள் புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, சரி, அதான் இந்த கதையில இருக்கு. அடுத்தது இங்க என்னன்னா, இந்த ஆத்திச்சூடியோட தலைப்பு நூல் பல கல். சரியா, அடுத்தது நிறைய புஸ்தகங்கள் படிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, அடுத்து இங்க அண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்ப வந்து இங்க வந்து ரூபா கீழே ரூபா நோட்டு கட்டு இருக்குது, அதை எடுத்துட்டு ஸ்கூலில் போய் அவங்க ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஆசிரியர்கிட்ட கொடுத்தோன்னே அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு போய் அந்த ஆசிரியர் வந்து காவல் நிலையத்தில் பணத்தை ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ இவன் செய்த செயலை பாராட்டி அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறாங்க, இவனுக்கு கை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு பொருள் கீழே கடந்து ஒரு விலை மதிப்புள்ள பொருள் பணமோ நகையோ, இப்போ யாருக்கு தெரியாமல் நகை கீழே விழுந்திருக்கோம், பணம் தெரியாமல் கீழே விழுந்திருக்கோம், அதை எடுத்து என்ன செய்யணும், நம்ம காவல் நிலையத்தில் ஒப்படைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அங்கே கொடுத்துடணும். அவங்க வந்து அப்புறம் அதை நிறைய இடங்கள் தகவல் தெரிவிப்பாங்க, இந்த மாதிரி யாரும் தேடி வந்தாங்கன்னா இங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உரியவங்கக்கிட்ட இந்த பணத்தை இவங்க சேர்த்துருவாங்க. சரியா, அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருளை கண்டெடுத்தோம்னா காவல் நிலையத்தில் கொண்டு கொடுத்துடணும். அதுதான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அண்ணா செஞ்சுருக்காங்க. அதாவது எந்த ஊர்லனா, ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன், இவன் பேர் முகமது யாசினா. இவன் வந்து 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறானா. அப்போ இவன் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும்போது சாலையோரத்தில் 50,000 ரூபாயை கண்டான். அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். அவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சரியாப்பா, இது நிஜமாவே நடந்த கதை. இது உங்களுக்கு கதை மூலமா தெரியப்படுத்துறாங்க. சரியா, ஓகே செல்லகுட்டீஸ், அடுத்து வாங்க நம்ம நோட்ல பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.